ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ். முன் பத்துக்குள்ள நம்பர் ஒன்று சொல்லுங்கிற செக்மெண்ட்ல அப்கமிங் ரீமேக் மூவிஸ் ஆஃப் பாலிவுட், அதுவும் தமிழ் சினிமாலேருந்து இன்ஸ்பயர் பண்ணி காப்பி பண்ணி ரீமேக் பண்ணி எடுக்க போற டாப் 10 பாலிவுட் மூவிஸ் என்னென்ன, அதில் நடிக்கக்கூடிய ஸ்டார்ஸ்லாம் என்ன பண்ண போறாங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்னியன் சியான் விக்ரம் நடிச்சு சங்கர் டைரக்ட் பண்ண மூவியை ரன்வீர் சிங் பாலிவுட்ல ரீமேக் பண்ண போறாரு ஹிந்தியில். அது மட்டும் இல்லாமல் அதே படத்தை சங்கர் தான் டைரக்ட் பண்ண போறாரு. அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஹிந்தியில் மட்டும் இல்லாமல் பேன் இண்டியன் ஃபிலிமாக ரிலீஸ் ஆக போதாங்க. என்னென்ன அவன் சொல்கிறான் பாருங்கிற மாதிரி தமிழ்லேருந்து ஹிந்தியில் பண்ணுறது கூட பிரச்சனை இல்லை, திரும்ப பேன் இண்டியா ரிலீஸுங்கிறதுலாம் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் தமிழில் வந்த ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் மூவினா அது அன்னியன் தாங்க எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ அன்னியனோட ஹிந்தி வெர்ஷனில் ரன்வீர் சிங் சூட் ஆவாரா மாட்டாராங்கிறத மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் இருக்கக்கூடிய மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா ராட்சசன். ஒரு சூப்பர் ஹிட்டான சைக்கோ த்ரில்லர் மூவி. விஷ்ணு விஷால், அமலாபால்னு ஏகப்பட பேர் நடிச்சிருப்பாங்க. இந்த மூவியில் நீங்கள் பார்க்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். இந்த மூவியை ஹிந்தியில் யாரை வச்சு ரீமேக் பண்ண போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய் குமார் அண்ட் ரகுல் பிரீத் சிங் வச்சு ரீமேக் பண்ண போகிறாங்க. அதோட அவுட்புட் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவிக்கு என்ன டைட்டில் வச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா மிஷன் சென்ட்ரலா. சென்ட்ரலாவை இவங்க ரெஸ்கியூ பண்ணாங்களா இல்லைங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ராட்சசன் மூவிக்கு நீங்கள் ஒரு ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த மூவியோட டைட்டில் எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ நம்ம லிஸ்ட்டில் தேர்ட் இருக்கக்கூடிய மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா தடம் 2019 ரிலீஸ் ஆன ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த மூவியில் அருண் விஜய் தான் லீட் ரோல் எடுத்து நடிச்சிருக்காரு. இந்த மூவியை ஹிந்தியில் ரீமேக் வெர்ஷனில் யார் நடிக்கிறதா ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணினாங்கன்னு பார்த்தீங்கன்னா சித்தார்த் மல்கோத்ராவை தான் கேஸ்ட் பண்ணி ரோல் பண்ணலாங்கிற மாதிரி ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. பட் இந்த மூவியோட பூஜை இப்போ போட்டு நம்ம ஆதித்யா ராய் கபூரை வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் இந்த மூவியோட டைட்டில் இவங்க என்ன வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கும்ரான் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதித்யா ராய் கபூருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டபுள் ஆக்ஷன் மூவியாக இருக்க போதுங்கிறாங்க பாலிவுட் சினிமாவில். ஸோ நம்ம லிஸ்ட்டில் ஃபோர்த் இருக்கக்கூடிய மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா கோமாளி. 2019 தமிழில் ரிலீஸ் ஆன ஒரு காமெடி ட்ராமா மூவி. இந்த மூவியில் ஜெயம் ரவி தான் லீட் எடுத்து நடிச்சிருப்பார். இந்த மூவியோட ஹிந்தி வெர்ஷனில் அர்ஜுன் கபூர் தான் லீட் எடுத்து நடிக்கிறார். அவரோட டேடி போனி கபூர் தான் இந்த மூவியை ப்ரொடியூஸ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. பட் இந்த கோமாளி மூவி தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் மூவின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஹிந்தியில் இந்த மூவி யார் டைரக்ட் பண்ண போகிறாங்க, இதில் இருக்கக்கூடிய காமெடி எசன்ஸ் குறையாமல் அங்கே அப்படியே எடுப்பாங்களாங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ நம்ம லிஸ்ட்டில் ஃபிஃப்த் இருக்கக்கூடிய மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா துருவங்கள் 16. நம்ம கார்த்திக் நாராயண் டேரக்ஷனில் 2016 வந்த ஒரு கிரிப்பிங்கான கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த மூவியோட ஹிந்தி வெர்ஷன் மூவிக்கு என்ன டைட்டில் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷாங்கி. இந்த மூவியில் வருண் தவான் தான் லீடுல எடுத்து ப்ளே பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மூவியோட ரீமேக் வெர்ஷனில் ஒரிஜினல் வெர்ஷனோட நரேஷன் வருமா வராதாங்கிறத ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இந்த மூவியோட ஸ்டோரி நரேஷனில் தான் இந்த மூவியோட ஃபுல் பிளாட்மே அடங்கியிருக்கும். இந்த மூவி பார்த்தவங்களுக்கும் இந்த மூவி தெரிஞ்சிருக்கும். பட் பாலிவுட்ல இருக்கவங்களுக்கு இந்த கோலிவுட்ல இருக்கவங்க மேலே என்ன காண்டுனே தெரியல. நல்லா இருக்க மூவி எல்லாத்தையுமே அங்கே ரீமேக் பண்ணி உடச்ச எறியணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் 2022 and 2023 இருக்கக்கூடிய எல்லா தமிழ் சினிமா மூவிஸுமே ரீமேக் பண்ணி அடிஷன் வரைக்கும் பாப்கார்னை பறக்க விட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களோட கமர்ஷியல் எலிமெண்ட்ஸும் ஸ்டைல்ஸ் ஆஃப் மேக்கிங்கும் வேற மாதிரி இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். இந்த பத்துக்குள்ள நம்பர் ஒன்று சொல்லுங்கிற செக்மெண்ட்ல 6 to 10 வரைக்கும் இருக்கக்கூடிய 5 மூவியை பார்ட் 2 வீடியோவாக போடலான் இருக்கும். அதுவுமே இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் பார்ட் 2 வீடியோ வரும். ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம் இருக்காம டிஸ்லைக் போட்டு என் கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துட்டு அடாபே சி ஒன் லவ் யூ ஆல்.